நம்ம ஷோ கார்த்திகேயனோட மாவீரன் ரிலீஸ் ஆன 11 டேஸில் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் அரௌண்ட் 75 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஒரு நியூ போஸ்டரும் இப்போ வந்திருக்கு. மாவீரனோட தமிழ்நாடு கிராஸ் மட்டுமே அரௌண்ட் 45 to 46 crore. டான் அளவுக்கோ இல்லைனா டாக்டர் அளவுக்கோ இந்த படம் கலெக்ஷன் கொடுக்கல. ஆனால் இது வரைக்கும் இந்த படம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இன்னொரு சைடில் மாமன்னன் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆன 25 டேஸோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் அரௌண்ட் 72 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. மாமன்னனோட தமிழ்நாடு கிராஸ் மட்டுமே அரௌண்ட் 52 crore. மாமன்னன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலரோட தேர்ட் சிங்கிள் சாங் நாளைக்கு 6 PM லான்ச் பண்ண போறாங்க. இந்த சாங்கோட நேம் ஜுஜுபி. அனிருதோட மியூசிக்ல சூப்பர் சூப்பரோட லிரிக்ஸ்ல தி இந்த சாங்கை பாடியிருக்காங்க. தேர்ட் சிங்கிள் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேகர் கமலா டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் நடிக்க போற மூவில நாகார்ஜுனா ஒரு முக்கியமான எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல்ல நடிக்க போறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏஆர் ரஹ்மான் தான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண போறாரு. ரஷ்மிகா இந்த படத்துல ஃபீமேல் லீடா நடிக்க வைக்க டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. D50 கம்ப்ளீட் ஆனோடனே இந்த சேகர் கமலா மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். August 10 கேரளால ஜெயிலர் நேம்ல ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்னு மலையாள மூவி தயன் ஸ்ரீனிவாசனோட ஜெயிலர், இன்னொன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர். இந்த ரெண்டு படங்களும் பிளான் பண்ண மாதிரி ஒரே டேட்ல வந்தா கண்டிப்பா கேரளால டிக்கெட் புக் பண்ற டைம்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்கும். மாத்தி புக் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ August 10 கேரளால என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தெலுங்குல ஆந்திரா CM OS ஜெகன்மோகன் ரெட்டியோட பயோபிக் எடுக்க போறாங்க. இதுல ஜீவா லீட் ரோல நடிக்க போறாருன்னு நியூஸ் வந்திருக்கு. இதோட ஷூட்டிங் August 1 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும். சமுத்திரகனியோட டைரக்ஷன்ல ஒரு ஃப்ரைடே ப்ரோ ரிலீஸ் ஆக போகுது. இந்த ப்ரோக்கு அடுத்து சமுத்திரகனி இன்னொரு படத்தையும் டைரக்ஷன் பண்ண போறாரு. துல்கர் சல்மான் இந்த படத்துல லீடா நடிப்பாருன்னு நியூஸ் வந்திருக்கு. ராணா தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. ஒரு பேன் இந்திய படமா இது ரெடியாக போகுது. சசிகுமார் நெக்ஸ்ட் குற்ற பரம்பரையா ஒரு வெப்சீரிஸா டைரக்ஷன் பண்ண போறாரு. இதோட ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்ப போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சசிகுமாரை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஜெயிலர் காவாலா சாங்க்கு யூடியூப்ல 70 million+ வியூஸ் வந்திருக்கு. July 6 இந்த சாங்க ரிலீஸ் பண்ணாங்க. சோ இந்த சாங் ரிலீஸ் ஆன 19 டேஸ்ல 70 million+ வியூஸ் தொட்டிருக்கு. இன்னொரு சைட்ல லியோ நாரடிக்கு பார்த்தோம்னா 75 million+ வியூஸ் வந்திருக்கு. June 22 இந்த சாங்க ரிலீஸ் பண்ணாங்க. சோ நாரடி ரிலீஸ் ஆகி 33 டேஸ் கிட்ட ஆகுது. இன்னும் 4-5 டேஸ்ல ஜெயிலர் காவாலா சாங் யூடியூப்ல லியோ நாரடி சாங்கோட வியூஸ கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே அனிருதோட சாங்ஸ் தான். இப்ப யூடியூப் வியூஸ்ல இந்த ரெண்டு சாங்குமே போட்டி போட்டுட்டு இருக்கு.